எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி எம்பாசமீத ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி, ஸ்ரீ சொர்ணாம்பிகை எம்பாசமீத பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி, என்னுடைய குருநாதரையும் வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வலுவான கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது சனியும் குருவும் தாங்க. பொதுவாக சனி பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய நற்பலன்களை, அதாவது அவன் விதிப்படி என்ன நடக்கணுமோ, அவன் ஜாதக பிரகாரம் அல்லது அவனுடைய கர்மா பிரகாரம், அவனுடைய தலையெழுத்து என்னவோ, அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கானோ அதன்படி அவன் கர்மா பிரகாரம் பலனை தரக்கூடியவர் சனி பகவான். இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய அந்த ஆயுள் பாவம் வரை, அவன் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழலாம் அப்படிங்கிற கடைசி விஷயம் வரை நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். அதே சமயத்தில் குரு பகவானை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதே மனிதன் இந்த பூமியில் என்னெல்லாம் பாக்கியங்களை அடைய வேண்டும், நற்பலன்களை சுப பலன்களை அடைய வேண்டும், மனிதன் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய சௌபாகியங்கள், அவன் அடைய வேண்டிய பதவி, படிப்பு, பட்டம், அந்தஸ்து, அதிகாரம், இவற்றை எல்லாம் தரக்கூடியவர் அந்த குரு பகவான். அப்போது அந்த குரு நன்மையை செய்யக்கூடியவரும் விதிப்படி கர்மா பிரகாரம் நற்பலன்களை தரக்கூடிய சரியான நியாயமான பலன்களை தரக்கூடியவருமான சனி பகவான், இந்த இருவரும் ஒரே நேரத்தில் வக்ரமடைகிறார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது சம்பந்தமாக நிறைய பதிவுகள் வந்திருக்கிறார். பிரகாரம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு சுபம் மற்றும் அசுப கிரகங்கள் ஒரே நேரத்தில் வக்ரகதி அடைகிறதால தான் இந்த தொற்று, வைரஸ் தொற்று கூட இன்னும் கூட டெவலப் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அமைந்துள்ளது. ஏன்னா இது வேர்ல்டு வைடு இது வந்து திரும்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த சனி குருவுடைய சேர்க்கை இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க, அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இப்போ நம்ம சனி குருவுடைய வக்ரம் எப்படிலாம் நிகழ்கிறது, இதனுடைய காரகத்துவம் என்ன, அப்புறம் விவரங்களை டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சனி குரு பகவானுடைய வக்ரம் கும்பராசிக்கு என்ன பலன்களை செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். பொதுவாக கும்பராசி நேயர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமடைந்து லாபஸ்தானத்தை நோக்கிய பண்ணால் லாபஸ்தானத்துக்கு போக மாட்டார். அவர் 11ஆம் வீட்டுக்கு போக மாட்டார். ஆனாலும் அந்த தன்னுடைய பார்வையை 11ஆம் பாவத்தை நோக்கிய பயணமாக மேற்கொள்கிறார். குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து அந்த விரயஸ்தானத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார். அப்போது இந்த சனி குரு இரண்டு கிரகங்கள் ஒரே நிலையில் வக்ரம் பெறுகின்ற பொழுது கும்பராசிக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை எந்த மாதிரியான பாதிப்புகள் அல்லது எந்த மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் என்று சொன்னால், அதிக செலவுகளை சந்தித்து வரக்கூடிய, அதிக பண இழப்புகளை சந்தித்து வரக்கூடிய, அல்லது ஜாப்லெஸ்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து பிஸ்னஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து தோல்விகளாக இருக்கலாம், இந்த மாதிரி தொடர்ந்து தடைகளாகவே இருக்குது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேயர்களே, இதனால் இந்த குரு பகவானுடைய வக்ரம் உங்கள் ராசியிலிருந்து அவர் தள்ளி போகிறார். என்ன, 11ஆம் பாவத்துக்கு போனால் இன்னும் கொஞ்சம் சிறப்பானதாக இருக்கும். அவர் 12ஆம் ஸ்தானத்துக்கு போகிறார். அப்போது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், கேஷ் ஹேண்ட்லிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் கும்பராசி நேயர்களே. பணம் கொடுக்கல் வாங்கல் யாரிங்க ஒரு ரிலேஷன் கொடுத்தாலும் சரிதான், இல்லை வந்து உடன் பிறந்தவர்களுக்கு கொடுத்தாலும் சரிதான், அல்லது ஒரு ஃபைனான்ஸாக அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொடுத்தாலும் சரிதான், அப்போ உங்களுடைய கேஷ் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குரு பகவான் சுட்டி காட்டுகிறார். அதே போல் ரிலேஷன்ஷிப், அது ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லது சொசைட்டியாக இருக்கலாம், அல்லது வேலை செய்யக்கூடிய ஜாப் அந்த கம்பெனியாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையை தருகிறார் சனி பகவான்.
இதனால் இந்த ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லைன்னா என்ன அர்த்தம், கூட உங்களுக்கு கூட வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு இல்லை நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாற வாய்ப்புண்டு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதனால் வரலாம் யார் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாரோ அந்த சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களையும் உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது பார்ட்னர்ஷிப்பு, உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய பார்ட்னர் வந்து இல்லை அன்சப்போர்ட்டடாக இருக்கலாம். இதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடியவராக சனி பகவானுடைய வக்ரம் திகழ்கிறது. அப்போது ஒரு பக்கம் ஃபைனான்ஸு, இன்னொரு பக்கம் ரிலேஷன்ஷிப். அது வந்து ரிலேஷன்ஷிப்னால் ஒன்லி அந்த ஃபேமிலி மட்டும் இல்லைங்க, சொசைட்டி, ஜாபு, ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்னர்ஷிப்பு, இன்னும் எங்கெல்லாம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படிலாம் இருக்கோ அதில் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். அப்போ இந்த இரண்டு பாவங்களை இந்த சனி பகவான் பார்க்கிறார். இதை தாண்டி எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வேறு பொதுவாக கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் மன குழப்பம் அதுதான் ரொம்ப அதிகமானதாக இருக்கும், அல்லது எதிர்பார்ப்புகள் அதிகமானதாக இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு. எந்த விஷயமும் இன்றைக்கி நடந்துருமா, நாளைக்கு நடந்துருமா, இது இந்த மாதம் நடக்குமா, அல்லது நாம் இதை எப்போ செய்து முடிப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாகவே கும்பராசி நேயர்களுக்கு இருப்பது வழக்கம். ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்கள் அதிகமாக ஓட வேண்டியது இருக்கும், அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் கும்பராசி நேயர்களே. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த சனி குரு வக்ரம் உங்களுக்கு, குரு பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஒரு 30-40% நன்மைகளை மட்டும், அதே சமயம் சனி பகவானுடைய வக்ரமும் உங்களுக்கு ஒரு 30% நன்மை அதைத்தான் செய்கிறது. அப்போது எது அதிகம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நன்மை குறைந்திருக்கிறது, ஆனால் அதற்கு எதிர்மறையாக ஏற்படக்கூடிய அசுப பலன்கள் உயர்ந்திருக்கிறது. ஆகவே கவனம் தேவை என்பதைத்தான் இது உணர்த்துகிறது கும்பராசி நேயர்களே. அப்போது இந்த நவம்பர் மாதம் வரையில் இந்த 4 மாதங்கள், இந்த 133 நாள் ஆகட்டும், இல்லை திருக்கணித பிரகாரம் 141 டேஸ் ஆகட்டும், இந்த நாட்களில் கும்பராசி அன்பர்கள் அதிக கவனம் அல்லது அதிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசி அன்பர்களே. அன்பு நேயர்களே, நாம் சொன்னதைப் போல் எல்லாம் வல்ல அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். ஆகையினால் மிக அதி தீவிரமாக அன்னை வாராகி பீடம் அமைப்பதற்கு, கோவில் கட்டுவதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஸோ நாங்கள் தேடக்கூடிய இடம், நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷனுக்காக தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், உங்கள் மனசில் இருக்குமே ஆனால், உங்கள் சிந்தனையில் இருக்குமே ஆனால், சாமி இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, இங்கே வேணால் கட்டிக்கிறீங்களா, இல்லை இந்த இடம் எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு இடம் இருக்குது, இல்லை எங்கள் தனிப்பட்ட இடம் இருக்குது, இதை நீங்கள் வேணால் கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை, வாராகியுடைய உத்தரவு, அந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகுமே ஆனால் கீழே உள்ள அந்த நபருக்கு தொடர்பு கொண்டு அன்னை வாராகியுடைய பெரும் கருணையை பெறுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.